வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான கார சட்னி ரெசிபி, வெங்காயம் பூண்டு சேர்த்த கார சட்னி ரெசிபி. ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல நாலு இட்லி கேட்பாங்க, ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அந்த கார சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு எட்டு காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க. இது நல்லா காரம் தூக்கலாக இருக்கும். காரம் தூக்கலாக இருக்கிறப்ப ரொம்ப சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மிளகா வத்தல் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா காரம் குறைச்சி கூட, நீங்கள் ரெண்டு வத்தல் குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாறி வந்த உடனே எடுத்துருங்க. அதே எண்ணெயிலேயே ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். கலர் மாறி வந்த உடனே ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது சின்ன பல்லாக தான் இருக்குது. நீங்கள் பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் குறைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா பூண்டும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா செவந்து வரட்டும். எப்பொழுதும் ஒரே மாதிரியாக சட்னி செய்யாமல் இப்படி செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும் கார சட்னி. இது நம்ம ட்ராவல் பண்ணுறது கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம், கெட்டு போகாது. இது நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு புளி சேர்த்து கொண்டு போகணும். இது நான் வெறும் தக்காளி மட்டும்தான் சேர்த்து செய்கிறேன். நல்ல கலர் மாறி வந்த உடனே அது தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு 3 பெரிய தக்காளியாக, பழுத்த தக்காளியாக நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, கூட சேர்த்துக்கோங்க. இது 3 தக்காளி பெரிய தக்காளினால இது புளிப்பு கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளியும் வதங்கிடும். அந்த சட்னிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா மசிஞ்சு வேகணும். உப்பு சேர்க்கும் பொழுது சீக்கிரமாக சட்டுன்னு மசிஞ்சு வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்ச உடனே அதை ஆறட்டும். ஆறின உடனே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் நான் வெறும் தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த புளிப்பே எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் புளிப்பு வேணும் அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. இது நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம், ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றிட்டு அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருங்க. இது ஒரு நாள் வரைக்கும் கெட்டு போகாது. புளி சேர்த்து நம்ம அரைச்சோம்னா ட்ராவல் பண்ண கொண்டு போகும்போது உங்களுக்கு மறுநாள் வரைக்கும் நல்லா தாங்கும். கடாயை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகுல் நம்பருப்பு கருவேப்பிலை இலைகளை போட்டு தாளிச்சிட்டு இந்த சட்னியை 1 நிமிஷம் லேசாக சூடோடு கலந்து கொடுத்தா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அருமையான சின்ன வெங்காய பூண்டு சட்னி தயாராகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.